சண்டே இந்த
திருச்சி ஜங்ஷன் விட்டு இறங்கி நாம ரெண்டு பேரும் நேரா எங்க வீட்டுக்கு போறோம். அங்க எங்க அம்மா நம்ம வரவுக்காக வாசப்படியிலேயே காத்துட்டு நிக்கிறாங்க. நாம ரெண்டு பேரும் போய் அவங்க கால விட்டு கும்பிடுறோம். உடனே எங்க அம்மா ஆனந்த கண்ணீர் விட்டு என் கண்ணுங்களா, நீங்க ஒரு தாய் வயித்துல பிறந்த பிள்ளைங்க மாதிரி என்னன்னைக்கு இப்படியே ஒன்னா இருக்கணும்னு வாழ்த்துறாங்க. அதை பார்த்து நீ ஏண்டா அழுற? தாயன்றே என்னதுன்னு தெரியாதனா இந்த சித்த பாதரம்தான் நடந்தேன். உங்க அம்மா என்னையும் தன்னுடைய மகனா நினைச்சு வாழ்த்துறாங்கன்னு சொன்னடனே என்னால உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும். சரி, இப்ப நீ நேரா திண்டுக்கல் போக போறது இல்ல, திருச்சியில இறங்குறேன். கூட சித்தப்பாவை பார்த்துட்டு ரெண்டு நாள்ல வந்துடுறேன். உன் சித்தப்பா எங்கடா போயிட போற? ஒன்னையும் கூட்டிட்டு வர எங்க அம்மாவுக்கு லெட்டர் போட்டேன், நீ வரலன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. ராமு, உன்னை பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருந்தேன். வரும்போது எங்க என் கூட்டிட்டு வராம போயிடுவானோன்னு நினைச்சேன். ரொம்ப சந்தோஷம், நல்லபடியா வந்துட்டீங்க. கேட்டியடா, எனக்கு தாய் இல்லாத குறைய நீங்களும் சகோதரன் இல்லாத குறைய சந்தானமும் தீர்த்து விட்டுட்டீங்க. இனிமே வாழ்க்கையில எனக்கு என்னமா குறை? ராமு, சந்தானம் மாதிரி நீ எனக்கு பிள்ளைதான். ராமர் லட்சுமணர் மாதிரி உங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிட்டு இருந்தாலே எனக்கு போதும். சரி போங்க, குளிச்சிட்டு சாப்பிடுவாங்க. சாப்பாடு ரெண்டல இருக்கு, கொண்டு போ. சுந்தரி கோயம்புத்தூர் நம்ம போயிட்டா பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் பத்தி சட்ட அபராதம். இந்த வருஷம் எனக்கு வாழ்த்து செய்தி அனுப்புது. நான் பொண்ண வாழ்த்துறதா? பொண்ணு என்ன வாழ்த்துறதா? இன்னொரு கார்டு வந்திருக்கு. அட, நம்ம வக்கீல் ஆமே வைத்திய நாதி எழுதியிருக்காரு. நம்ம பையன் ராமு கேசில்ல மைனர் சூட்டு, அது 27ஆம் தேதி இறங்கி போட்டிருக்காங்களாம். கேசு 10 வருஷமா நடக்குது. 27ஆம் தேதியாவது ஏதாவது முடிவாகி அந்த 2 லட்சம் அவனுக்கு வந்துருச்சுன்னா அவன் மேல வர வச்சு அவனை செல்லவு பண்ண பணத்தெல்லாம் நான் எடுத்துக்கலாம்னு பாக்குறேன். என்ன செய்யுது? எல்லாம் ஆளகால உண்டவன், அவன் பாத்துக்கலாம். நமக்கு என்ன கடிதாச்சு எழுதுன? இன்னைக்கு வருது ரயில் என்ன 24 மணி நேரம் பொறுத்தா வருது. இல்ல சித்தப்பா, என் கூட படிக்கிறவன் ஃப்ரெண்டு சந்தானம்னு பேரு, வர்ற வழியில அவங்க ஊர்ல அவசியம் தங்கணும்னு வற்புறுத்தினான். அதான் அந்த கிருஷ்ணா பிள்ளை தங்கிட்டேன். அவங்க அம்மாவுக்கு நானும் ஒரு பிள்ளை மாதிரி சித்தப்பா. ஐயோ, என்னடா புது சொந்தம் கொண்டாடுறேன். நீ படிக்க வந்தேடா, ரயில்ல வருவிய வரும்போது போட்டு ட்ரௌசர் சட்டை எல்லாம் போட்டுன்னு வரலாமா? கறி ஆயிடாது. ரயில்ல வரும்போது ஒரு அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டை போட்டுன்னு வரணும். டேய், நான் ரயில்ல போகும்போது ஒரு நாள் வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு வந்து பார், அப்ப தெரியும் நானும் இந்தியன் டிரைவரும் ஒரே கலர்ல வருவோம். இதுல எல்லாம் வெக்கப்படக்கூடாதுரா? இல்ல சித்தப்பா, செகண்ட் கிளாஸ் வரும்போது கொஞ்சம் டீசென்டா இருக்கணும். ஆஹா, செகண்ட் கிளாஸ்லயே வர்றீங்களா? என் தேர்ட் கிளாஸ்ல வந்தா அந்த வண்டி இங்க கொண்டாந்து விடாது. செகண்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரொம்ப இல்லாதவங்க, கால் இல்லாதவங்க, இந்த கூட்டத்துல இடி வாங்க முடியாதவங்க அதுல உட்காந்துட்டு வருவாங்க. உனக்கு என்னடா ரத்த ஓட்டம் உள்ளவ? இந்த ஏன் போமே அது புட்டு போடு, அதுல தூங்கிக்கிட்டு வரலாம். வேடா, இந்த கவலை சம்பாதிக்காதால பரவசம் உள்ள படம் ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கும் செகண்ட் கிளாஸ்லயும் போட்டுறேன். அவ்வளவுதான், நல்லா போட்டு. இவன் கணக்கு என்ன ஆச்சுன்னு பாரு. என்ன? ஹலோ அங்கிள், ஹவ் ஆர் யூ? என்ன தம்பி, வாங்க வாங்க, சௌக்கியமா? சீக்கிரமா நல்ல நாள் பார்த்து நீயும் நானும் மதுரைக்கு போகணும். ஏம்மா? எனக்கு மருமகள் பார்க்க. இதுக்கெல்லாம் நான் இருக்குமா? நீ போ, உனக்கு பிடிச்சா சரிதான். குழந்தைனா இது என்ன குழந்தை? இந்த காலத்துக்குள்ள அதுக சந்திச்சு பேச வேண்டியது எல்லாம் பேசி கடைசியில பாதர் முதல்ல சொல்றான். பாதர் முதல்ல வேற வழி இல்லாம எங்களை கூப்பிட்டு மேரேஜுக்கு ஒரு டேட்டா பிக்ஸ் பண்ணுவோங்கிறான். இங்க இடம்னா எல்லாம் தலைவேதான் இருந்திருக்கே. சந்தானம், பொண்ணு பார்க்க ஒண்ணு வர சொல்லப்பா. பொண்ணும் பொண்ண பெத்தவங்களும் மாப்பிள்ளைய பார்க்கணும் விரும்புவாங்களா இல்லையா? அதுக்க அப்படி சொல்லுங்க. அப்ப இப்பவே நான் கைலாசம் பிள்ளைக்கு தகவல் கொடுத்துறேன். சரிங்க.
பொன்னுசாமி எல்லா விஷயங்களையும் எனக்கு டெலிபோன்ல சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. ஆமா தம்பி வரல? இப்ப வந்துருவாங்க. உங்க பொண்ணுங்க இது அழைச்சிட்டு வர. சாரி. இங்க இருக்காங்க. உங்க பொண்ணுக்கு பார்வை இல்லம்மா? ஏன் பொண்ணுசாமி இதை பத்தி உங்களுக்கு சொல்லலைங்களா? இல்லையே. அப்படியா? அவர் சொல்லிருப்பாருன்னு நினைச்சேன். சாந்தி 10 வயசா இருக்கும் போது மின்னல் தாக்கி இப்படி ஆயிடுச்சு. எத்தனையோ கண் டாக்டர்களை வச்சு நானும் பாத்துக்கிட்டே வரேன். கல்யாணத்தை பண்ணி வச்சா வழி கெடுக்கும்னு பெரியவங்க சொல்றாங்க. எனக்கும் அதுல முழு நம்பிக்கை இருக்கும். பாவம் பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கு. கடவுள் ஏன் தான் இந்த குறை வச்சாரோ தெரியல. என்ன செய்யறதம்மா? சாந்தியோட வாழ்விலதான் என் உயிரே இருக்கு. கவலைப்படாதீங்க. உங்க ஆசை நிறைவேறி உங்க பொண்ணுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். மன்னிச்சுக்கங்க, நாங்க வரோம். அப்பா, அப்பா. என்னம்மா? எனக்கு மாப்பிள்ளை தேடுற முயற்சியை விட்டுருங்கன்னு நான் எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்பா. நான் இருக்கிற இந்த நிலையில யாரப்பா என்ன கல்யாணம் செய்துக்குவாங்க? நமக்கு எதுக்குப்பா இவ்வளவு பெரிய ஆசை? சாந்தி, பார்வை இல்லாத மகளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் செய்து வச்சு வாழ்வு கொடுக்கணும்னு பெத்த பாவத்துக்காக நீங்க துடிக்கலாம். ஆனா என்ன மனைவியாவும் மருமகளாவும் ஏற்று வாழ்நாளெல்லாம் கஷ்டப்படணும்னு அவங்களுக்கு என்னப்பா இருக்கு? ஏப்பா, நாம அப்படி எதிர்பார்க்கறதுல கூட நியாயம் இல்லை. என்ன அப்பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா, கவலைப்படாதீங்க. நான் சந்தோஷமா இருக்கேன்ப்பா. ஆனா நீங்க வேதனை படுறது நினைச்சாலும் என்னால தாங்கவே. நான் உங்களுக்கு பாரமாவா இருக்கேன். என்னம்மா அப்படி சொல்ற? எனக்கு பின்னாலே உன்னை சந்தோஷமா வச்சு காப்பாத்த ஒரு நல்லவன் கையில உன்னை ஒப்படைச்சுட்டு அப்புறம் நான் செத்தாலும் என் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். நீங்களும் இப்படி கவலைப்பட்டா எப்படி? நம்ம சாந்தி இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் இவரை விட உயர்ந்த மாப்பிள்ளை கிடைக்கத்தான் போறார். நீங்க வேணும்னா பாருங்களேன். மல்லிகா, உன் வாக்குப்படி நடந்துட்டா எனக்கு கவலையே கிடையாதம்மா. சாந்திக்கு நீ தூய. Thank you.
பிள்ளை. என் பேர் பரமசிவம் பிள்ளை. நிலத்து மேல வேணுமா எஸ்டேட் மேல வேணுமா எது மேல வேணுமா.